Hi students, exercise 3.3 la 4th sum paakalam. Enna kuduthirukanga na k oda value kandupidichittu the equation solve panna solirukanga. Given condition enna appadina if one of its roots is twice the sum of the other two root. Adhaavadhu oru root vandu eduthukitona oru root equal to rendu root add pannumbodhu adu 2 times more a irukanum appdin solirukanga. Okay va? So given enna kuduthirukanga appadina alpha equal to 2 into beta plus gamma ipo puriyuda ungalku twice the sum of the other two roots twice the sum of the other two root oru root oda equal appdin solli kuduthirukanga eluthiyaachu ipo indha given equation appdi eludhikalam enna kuduthirukanga na 2x cube minus 6x square plus 3x plus k equal to 0 So, enna kuduthirukanga alpha equal to 2 into beta plus gamma. Appdi eluthirukanga. Ipo nama enna pandrona idu left hand side kondu varom. Appa alpha by 2 which is equal to beta plus gamma. Appdi nama eluthikalam. Ipo 3 roots nama add panna porom. Appa alpha plus beta plus gamma equal to minus b by a. Okay, va inge minus of b irukra edathila enna irukku 6. So, minus into minus plus aayidum. Appa 6 divided by 3 which is equal to 3. ஓகேவா ஸோ இங்கே பீட்டா ப்ளஸ் காமா இருக்குது பீட்டா ப்ளஸ் காமாக்கு பதிலாக என்ன வேல்யூ இருக்குது நம்மளுக்கு ஆல்ஃபா டிவைடட் பை 2 ஸோ ஆல்ஃபா டிவைடட் பை 2 விச் இஸ் ஈக்குவல் டு 3 இப்போ இதை நம்ம க்ராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம் ஸோ 2 ஆல்ஃபா ப்ளஸ் ஆல்ஃபா டிவைடட் பை 2 ஈக்குவல் டு 3 அப்போ இங்கே என்ன கிடச்சிரும் நம்மளுக்கு 3 ஆல்ஃபா டிவைடட் பை 2 ஈக்குவல் டு 3 அப்போ ஆல்ஃபா ஈக்குவல் டு 3 இன்ட்டு 2 டிவைடட் பை 3 கேன்சல் பண்ணோன்னா ஆல்ஃபாவோட வேல்யூ நம்மளுக்கு 2 கிடச்சிரும் இது நம்ம ஆஸ் இட் இஸ் அப்படியே வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் கண்டுபிடிப்போம் அப்போ ஆல்ஃபா பீட்டா காமா ஈக்குவல் டு மைனஸ் டி டிவைடட் பை ஏ ஸோ இங்கே ஆல்ஃபா அப்படியே வச்சுப்போம் பீட்டா காமா ஈக்குவல் டு மைனஸ் டி டிவைடட் பை ஏனா கே டிவைடட் பை 2 ஸோ இங்கே மைனஸ் கே டிவைடட் பை 2 கிடைக்கும் ஆல்ஃபாவோட வேல்யூ நமக்கு என்ன இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்கோம் ஸோ 2 இன்ட்டு பீட்டா இன்ட்டு காமா விச் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் கே டிவைடட் பை 2 ஸோ இதை நம்ம டினாமினேட்டருக்கு கொண்டு வந்துட்டோன்னா பீட்டா காமா ஈக்குவல் டு மைனஸ் கே டிவைடட் பை 4 ஸோ இதையும் ஒரு ஈக்குவேஷனாக அப்படியே வச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு அடுத்தது நம்ம என்ன எழுதுவோம் அப்படின்னா ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் பீட்டா காமா ப்ளஸ் காமா ஆல்ஃபா ஈக்குவல் டு சி பை ஏன்னு எழுதுவோம் இப்போ ஏற்கனவே நமக்கு ஆல்ஃபாவுக்கு பதிலாக 2 தெரியும் ஸோ 2 பீட்டா ப்ளஸ் பீட்டா காமா ப்ளஸ் 2 காமா ஈக்குவல் டு சி என்ன இருக்குன்னு நம்மளுக்கு அப்படின்னா சி பை ஏனா 3 டிவைடட் பை 2 ஸோ 3 டிவைடட் பை 2 இங்கேயும் 2 காமனாக இருக்கிறதால 2 காமனாக வெளியே எடுத்துட்டோன்னா பீட்டா ப்ளஸ் காமா ப்ளஸ் பீட்டா காமா விச் இஸ் ஈக்குவல் டு 3 டிவைடட் பை 2 கிடைக்கும் ஓகேவா ஸோ இங்கே வந்துட்டு 2 இன்ட்டு இங்கே வந்து 2 பீட்டா ப்ளஸ் காமாக்கு பதிலாக என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் நம்ம ஆல்ஃபா டிவைடட் பை 2 ஸோ ஆல்ஃபா டிவைடட் பை 2 பீட்டா காமாக்கு பதிலாக இங்கே என்ன வேல்யூ கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் மைனஸ் கே டிவைடட் பை 4 ஸோ மைனஸ் கே பை 4 விச் இஸ் ஈக்குவல் டு 3 பை 2 இங்கே 2 கேன்சல் ஆகிடும் அப்போ ஆல்ஃபா மைனஸ் கே பை 4 விச் இஸ் ஈக்குவல் டு 3 டிவைடட் பை 2 ஓகேவா ஸோ இதை நம்ம ரைட் ஹேண்ட் சைட் கொண்டு வந்துடலாம் ஆல்ஃபாக்கு பதிலாக நமக்கு வேல்யூ தெரியும் 2 மைனஸ் கே டிவைடட் பை 4 ஈக்குவல் டு 3 டிவைடட் பை 2 ஸோ 2 மைனஸ் 3 பை 2 விச் இஸ் ஈக்குவல் டு கே டிவைடட் பை 4 இதை மல்டிப்ளை பண்ணோன்னா 4 மைனஸ் 3 த ஹோல் திங் டிவைடட் பை 2 which is equal to k by 4 so 1 divided by 2 equal to k divided by 4 so k by 4 equal to 1 divided by 2 so k equal to 4 divided by 2 k oda value namakku என்னன்னு கிடைச்சிருச்சு அப்படினா 2 கிடைச்சிருக்கு so k oda answer 2 கிடைச்சிருக்கு இத கொண்டு போய் நம்ம இதுல சப்ஸ்டிட் பண்ணலாம் இப்போ ஏனா பீட்டா காமா தான் நமக்கு k by 4 னு கிடைச்சிருக்கு அதுல சப்ஸ்டிட் பண்ணலாம் அப்போ பீட்டா காமா ஈக்குவல் டு மைனஸ் 2 டிவைடட் பை 4 ஸோ இதை கேன்சல் பண்ணோன்னா 2 அப்போ பீட்டா காமா ஈக்குவல் டு மைனஸ் 1 பை 2 கிடைச்சிருக்கு ஓகேவா
ஸோ இப்போ காமா ஈக்குவல் டு மைனஸ் ஒன் பை டூ பீட்டா அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? இது ஒரு வேல்யூவாக வச்சுருக்கோம். நெக்ஸ்ட் கிவன் கண்டிஷன் இங்கே என்ன இருக்குது? பீட்டா ப்ளஸ் காமா ஈக்குவல் டு ஆல்ஃபா டிவைடட் பை டூ. இந்த கண்டிஷனை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ பீட்டா ப்ளஸ் காமா ஈக்குவல் டு ஆல்ஃபா டிவைடட் பை டூ. ஏற்கனவே பீட்டா நம்மளுக்கு தெரியும், அப்படியே வச்சுக்கலாம். காமாக்கு பதிலாக என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்? மைனஸ் ஒன் பை டூ பீட்டான்னு கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். ஈக்குவல் டு ஆல்ஃபாவோட வேல்யூ டூ. ஸோ டூ டிவைடட் பை டூன்னா ஒன்றுன்னு ஆகிடும். அப்போ பீட்டா மைனஸ் ஒன் பை டூ பீட்டா விச் இஸ் ஈக்குவல் டு ஒன். ஸோ இப்போ இதை மல்டிப்ளை பண்ணோன்னாக்கி டூ பீட்டா ஸ்கொயர் மைனஸ் ஒன் விச் இஸ் ஈக்குவல் டு டூ பீட்டா. இது ரைட் ஹேண்ட் சைட் போயிடும். ஸோ இது ஒரு எக்வட் ஈக்குவேஷன் எடுத்துட்டோன்னா மைனஸ் டூ பீட்டா மைனஸ் ஒன் ஈக்குவல் டு ஜீரோ. இது பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏசி ஈக்குவல் டு ஜீரோங்கிற ஃபார்மெட்டில் இருக்குது. ஸோ நம்ம இதை வந்து குவாட்ரடிக் ஈக்குவேஷன் மெத்தடில் போட போகிறோம். ஸோ இது வந்துட்டு மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏசி டிவைடட் பை டூ ஏங்கிற ஃபார்மெட்டில் போட போகிறோம். ஸோ இங்கே வந்துட்டு பி இருக்கிற இடத்துல இது ஏ பி சி அப்படின்னு நம்ம அப்ளை பண்ண போகிறோம். அப்போ டூ ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் ஃபோர் மைனஸ் ஃபோர் இன்ட்டு டூ இன்ட்டு ஒன் சிக்கு பதிலாக மைனஸ் ஒன். ஸோ மைனஸ் ஒன்னை போட்டுக்கலாம். டிவைடட் பை டூ இன்ட்டு டூ. ஸோ இங்கே வந்துட்டு டூ ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் ஃபோர் மைனஸ் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். ஸோ எயிட் டிவைடட் பை ஃபோர் விச் இஸ் ஈக்குவல் டு டூ ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் டுவெல் டிவைடட் பை ஃபோர். இப்போ இது எப்படி எழுதுகிறோம் அப்படின்னா டூ ப்ளஸ் ஆர் மைனஸ் டூ ரூட் த்ரீ டிவைடட் பை ஃபோர். இப்போ இங்கே வந்து டூவை காமனாக வெளியெடுக்கலாம். ஸோ டூவை வெளியே எடுத்தோன்னா ஒன் ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் த்ரீ டிவைடட் பை ஃபோர். இது கேன்சல் பண்ணோன்னாக்கி டூ. ஸோ ஒன் ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் த்ரீ டிவைடட் பை டூ. ஸோ ரூட்ஸ் ஆர் என்ன எடுத்து எழுதிடலாம் நம்ம லாஸ்ட்டாக அப்படின்னா தேர்ஃபோர் த ரூட்ஸ் ஆர் ஆல்ஃபா ஆல்ஃபா கமா பீட்டா கமா காமா. ஆல்ஃபாக்கு நமக்கு தெரியும் டூ கமா, பீட்டாவோட ஆன்சர் நம்மளுக்கு இப்போ என்ன கிடச்சிருக்கு ஒன் ப்ளஸ் ரூட் த்ரீ பை டூ கமா ஒன் மைனஸ் ரூட் த்ரீ பை டூ. தேங்க்யூ.